ஓம் மகா கணபதிய நமக. குருவாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024 ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 12 இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு. அதாவது 2023 டிசம்பர் மாதம் 20 தான் சனி பயிற்சியானது நடந்ததுங்க. லாபஸ்தானத்திலிருந்து இப்போ அவங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு இந்த சனி பகவான் வந்திருக்காரு அப்படின்றதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே ராகு பவானும் 7 இடத்துல கேது பவான் விட்டுருக்கிறார், 2 இடத்துல குரு பவான் இந்த அமைப்புகள் தான் இந்த வருடத்தின் அமைப்புகள் அப்படின்றதுங்க. ஏன்னா இந்த 4 கிரகத்தை மையப்படுத்தி தான் ஒரு ஆண்டு பலன்கள் நம்ம நிர்ணயிப்போம். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா இந்த சனி பகவான் தான் 2.5 வருட காலம் ஒரு ராசியில் சந்தி நிற்கக்கூடிய கிரகம் அப்படின்றதுங்க. இவர் கடந்த டிசம்பர் மாதம் 20 தான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆனார். அப்போ கும்பராசிக்கு பயிற்சி ஆகிருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 12 இடத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறதா அர்த்தம் அப்படின்றதுங்க. அப்போ 12 இடத்துல இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறது உங்களுக்கு யோகம் தானா அப்படின்னாக்கா 7.5 சனியின் தொடக்கங்கள் அப்படின்றத சொல்லலாம். அப்போ 7.5 சனி தொடங்கிருச்சு அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்போ 7.5 சனி உங்கள் ராசிக்கு தொடங்கிருச்சு அப்படின்னாக்கா இப்பயே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சோன்னா கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஜாதகத்தில் எனக்கு தெரிஞ்சாலும் 7.5 சனி காலகட்டத்தில் விரயத்தில் சனி இருக்கும் காலகட்டத்தில் சனி பகவானால் எல்லோரும் தோஷங்கள் கிடையாது. நீங்கள் என்ன செய்திட்ருக்கீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத உங்களை உற்று நோக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டுமே விரய விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான்ன்று சொல்லலான்றதுங்க. சனி பகவானால் ஒரு எள்ளளவு துன்பங்கள் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த 2.5 வருட காலகட்டத்தில் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சேர்த்து வச்சு ஜென்மத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களை பழிவாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தெரிவிதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் 2.5 வருட காலம் உங்களை இந்த சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார். நீ என்ன செய்ய போகிற, உன்னோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, மக்களுக்கு உதவி செய்கிறியா அல்லது தன் சுகன்ற மாதிரி இருக்கிறியா அல்லது மற்ற மனிதர்கள் நீங்கள் இந்த உன்னோட சுகம் மட்டும் இருந்துட்டாலும் கூட ஒன்றும் தப்பு கிடையாது, மற்ற மனிதர்களை மற்ற ஜீவராசிகளை எந்த விதத்தில் நீ பாவிக்கிற அப்படின்றத உற்று நோக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த சனி பகவான் இருப்பார்ன்றதுங்க. அதனால் இந்த சனி பகவானால் இந்த 2.5 வருட காலகட்டத்தில் உங்களுக்கு தோஷங்கள் எல்லாம் கிடையாது. ஆனால் நீதி நேர்மை நியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டுப்பட்டு நடந்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஜென்ம சனி வரக்கூடிய காலகட்டங்கள் 2025 பிறகு வரக்கூடிய ஜென்ம சனி காலகட்டத்தில் அதிகப்படியான பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பீங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. அதனால் இந்த விரயச்சனி இருக்கிறனால உங்களுக்கு விரயச்சனி தாக்கங்கள் எல்லளவும் பாதிப்புகள் இல்லை அப்படின்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராகு கேது, இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே ராகு பகவானும் 7 இடத்துல கேது பகவான் இருக்கார். இது அந்தளவுக்கு விசேஷமான அமைப்புகள் இல்லைங்க. கலைய தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிலேயே ராகு பகவானும் 7 இடத்துல கேது பகவான் இருக்கிறது கணவன் மணி உறவுகளை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பில் இருந்துட்டுருக்காங்க அப்படின்ற விதிங்க. இந்த அமைப்புகள் எப்போ ஏற்பட்டது அப்படின்னாக்கா 2023 அக்டோபர் மாதம் 30 அன்று ராகு கேது பயிற்சி நடந்தது. 2 இடத்துலேருந்து உங்கள் ராசியை நோக்கி வந்திருக்கார் ராகு பகவான். 8 இடத்துலேருந்து 7 இடத்துக்கு கேது பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அப்படின்ற விதிங்க. இந்த அமைப்புகள் என்ன செய்யும் அப்படின்னாக்கா தொழில் ரீதியான தடைகள்லாம் எந்த விதத்திலையும் பாதிப்புகள் ஏற்படுத்தாது. கண்டிப்பாக கணவன் மணி உறவுகளில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்ற விதிங்க. 7 இடத்துல கேது பகவான் வந்துட்டாலே எவ்வளோ அந்யுன்யமாக இருக்கக்கூடிய கணவன் மணி உறவுகளாக இருந்தாலும் அது பங்கப்படும் அப்படின்றது ஆணித்தரமான கருத்துக்கள். அப்போ 2024 முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே நீங்கள் கணவன் மணி உறவுகளில் விட்டு கொடுத்து போகணும். எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கணுன்ற விதிங்க. அது வந்து கொஞ்சம் ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற விதிங்க. அதே போல வயது வந்த நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த 2024 ஆண்டில் திருமணத்துக்கு வயது வந்த நபர்கள் கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. இல்லை சார், எனக்கு 30 கடந்துருச்சு, திருமணத்தை தள்ளி போட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வரக்கூடிய வரன்களை தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட குணாதிசயங்கள் பாவனைகள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இணைக்கணும். இல்லை அப்படின்னாக்கா அவங்களோட உறவுகள் சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி டைவர்ஸ் நோக்கி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா 7 இடத்துல கேது இருந்தாலே அது வெட்டக்கூடிய கிரகம், துண்டு பண்ணக்கூடிய கிரகம்ன்ற விதிங்க. இது பயமுறுத்தல்னு சொல்ல வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக சொல்ல வரேங்க. அதனால் திருமணமான நபர்கள் கணவன் மணி உறவுகளை விட்டு கொடுத்து போங்க. திருமணமாகாத நபர்கள் கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது விசேஷத்தை கொடுக்கும். 30 கடந்த நபர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட சுய ஜாதகத்தை ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துட்டு வரக்கூடிய அந்த ஜாதகமும் சிறப்பான ஜாதகமாக இருந்தால் 100 இணைக்கலான்ற விதிங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் யோசிச்சு தான் செயல்படணுன்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவான் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்கார். அப்ப தெளிவா ஒரு ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன், சனி பகவானாலும் உங்களுக்கு எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது, குரு பகவானாலும் எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது, ராகு கேதுவினால் மட்டும்தான் தோஷம், அதுவும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கணவன் மணி உறவுகள் மட்டும்தான் தோஷம் இருக்குதுங்க. அப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னாக்க இந்த நேர காலகட்டத்தை இதனால் வரலும் இந்த 2023 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரலுமே உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் நின்றார் அப்படின்ற விதிங்க. அப்ப வக்ரத்தில் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களும் வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்கள் தான் மிஞ்சிருக்கும்ன்ற விதிங்க. எவ்வளவோ உழைச்சி பார்த்தாலும் உழைப்புல ஓரளவுக்கு மிச்சப்படுத்த முடியலையே அப்படின்ற மாதிரியான அமைப்புல இருந்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்க இந்த நேரத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கனால வருகின்ற ஜனவரி மாதம் இந்த 2024 ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலுமே குரு பகவான் குடும்பஸ்தானத்திலே இருக்கார். அப்ப அந்த நேர காலங்களில் தெரியாது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள். முக்கியமா பணப்பிரச்சனை நபர்களுக்கு பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருக்கீங்க. அப்ப தனக்காரங்களே தனஸ்தானத்தில் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் தனப்பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். பொருளாதார நெருக்கடிகள் இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருக்கீங்க. அதே போல இந்த குரு பகவான் ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஆறாம் குரு பகவான் பார்ப்பார். ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடனா இருந்தாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம்னால கண்டிப்பா மீனராசிக்காரர்களுக்கு யாரா இருந்தாலும் இந்த ஜனவரிலிருந்து ஏப்ரலுக்குள்ள ஒருவேளை அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிச்சீங்கன்னாக்கா இந்த ஜனவரிலிருந்து ஏப்ரலுக்குள்ளாரவே உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே வேளையில பாத்தீங்க அப்படின்னாக்கா சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில இந்த நேரத்தில் விரிவுபடுத்துறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமா இருக்கு. சொந்த தொழில விரிவுபடுத்தினாலும் விரிவுபடுத்தலாம். தனியார் தொழில வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களோட தொழிலை பாராட்டி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவாகுன்றிருப்பீங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால எட்டாம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவர்களை சொல்லக்கூடிய இடம், அதே எட்டாம் இடமானது ஆயுள் சொல்லக்கூடிய இடம் இருப்பீங்க. அப்ப மீன ராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் இந்த நேர காலங்களில் உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பா தேக ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருப்பீங்க. அதே போல வெகு நாட்களே யார்ட்டையா பணங்காசம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா கொடுத்த படங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றிருப்பீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இந்த பத்தாம் இடமானது தொழில் ஸ்தானம் அப்படின்றிருப்பீங்க. உண்மையாலுமே பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அல்லது பத்தாம் இடத்த ஒரு கிரகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தெளிவா சொல்ல வரங்க இந்த 2024 தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் பாத்தீங்க அப்படின்னாக்க தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்களும் தொழில் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருப்பீங்க. அடுத்து 2024 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 2025 செப்டம்பர் ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியாக வரார். அதுவும் ஏதாவது தோஷங்கள் கிடைக்குமானா அதுவும் எந்த வித்தியும் தோஷங்கள்லாம் கிடையாது. அந்த நேர காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துக்கு குரு போனார்னா முயற்சிகள் வெற்றி ஆகும்ன்றிருப்பீங்க. அப்போ முயற்சிகளுக்கு எந்த வித்தியும் தடைகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் 2024 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரும். ஆனால் திருமண விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும்ன்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். 2024 ஏப்ரலுக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பகவானோட பார்வை கிடைக்கும். அப்போ தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம்ன்றது விதிங்க. அப்போ தெளிவாக ஒரே விதியில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இந்த 2024 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு கேதுவின் பிடியில் மட்டும் நீங்கள் மாட்டிகிட்டு நிற்கிறதுனால 2024 கணவன் மணி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். குரு பகவான் வந்து உங்களுக்கு யோகமான பலன்களாகவே இந்த 2024 வரலுமே இருந்துட்டு இருக்கார். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் மூலிமா ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பொருளாதார ஒரு அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும்னு விதிங்க. அதனால 2024 எனக்கு தெரிஞ்சளவு மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கு. கணன்மணி உறவுகளை மட்டும் விட்டு கொடுத்து போங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும்பள்ளம் கேதுவோட ஸ்தலம் அங்கே போயிட்டு ஒரு அணைய விளக்கில் 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு அந்த கேது போன தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றிருவீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரம் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.